Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரு கருணாகரன். Challenge for CENTUM model test 3.0 இருக்குது. Already நம்ம study plan போட்டாச்சு, chapter wise எதுதெல்லாம் important sums போட்டாச்சு. அப்போ 6 chaptersல 2 marks, 3 marks, 5 marks எதது படிக்கணும், என்னைக்குள்ள முடிக்கணும், அந்த 20 days குள்ளார எப்படி complete பண்றது, September 20 குள்ளார நம்ம quarterly exam எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தேன். அந்த பிளானை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்துல வாரத்துக்கு 3 வாட்டி நம்ம 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் சொல்லிட்டு 10-10 கொஸ்டின் போட்டுட்டு இருக்கிறோம். சேலஞ்ச் ஃபார் சென்டர் மாடல் டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் போட்டிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஒரு 30 கொஸ்டின் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சேலஞ்ச் ஃபார் சென்டர் 2லயும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம போட்டு இருக்கிறது, இந்த வாரம் போட்டு இருக்கிறது சேலஞ்ச் ஃபார் சென்டம் 3 மாடல் டெஸ்ட் 3. 2 மார்க்ஸ் போட்டாச்சு, முன்னாடியே நம்ம 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வாரத்துக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வரும், நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பிளேலிஸ்ட்லயே நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இமீடியட்டா எத்தனை மணி ஆனாலும் 10 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி 2 மார்க்ஸ் தனியா, 3 மார்க்ஸ் தனியா, 5 மார்க்ஸ் தனியா அப்படியே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தனித்தனி நோட் போட்டுட்டு 2 மார்க்ஸ் தனியா, 3 மார்க்ஸ் தனியா, 5 மார்க்ஸ் தனியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம போடுற ஸ்டடி பிளான் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிராஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது சாதாரணமா எக்ஸசைஸ் வரியா படிக்காம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்னும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க, எங்கிருந்து 2 மார்க்ஸ் எடுக்கிறாங்க, எங்கிருந்து 3 மார்க்ஸ் எடுக்கிறாங்க, எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டீச்சர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் பேப்பர் செட்டரா மாத ஆரம்பிச்சிருவீங்க. எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இது மட்டும் இல்லாம ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் செட் பண்ணி செட் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செக் பண்ணலாம், அந்த சாப்டர் படிச்சிருப்பாங்களா படிச்சிருக்க மாட்டாங்களா, அந்த சாப்டரோட கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே நாங்க க்வெஸ்சன் செட் பண்ணுவோம். அதனால எங்களுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாக நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நாங்க கொடுக்கற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்க ஒண்ணு விடாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க க்வெஸ்சன்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கே தெரியாத புக்ல இருக்கிற மேக்சிமம் சம்ஸ் நீங்க கவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அது மட்டும் இல்லாம தேவையான கான்செப்ட்ஸ், எது எதெல்லாம் முக்கியமான கான்செப்ட்ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட் எ ஸ்ட்ரெச், நீங்க எல்லா எக்ஸசைஸும் படிக்கணும், புக்ல இருக்கிற எல்லா சாப்டரும் படிக்கணும், அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மேக்ஸ் மேல வெறுப்பு தான் வரும், டீச்சர் மேல கோபம் தான் வரும், சப்ஜெக்ட் மேல ஒரு அவர்ஷன் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு 10-10 கொஸ்டின்ஸா உங்களுக்கு தெரியாம வாரத்துக்கு 2 மார்க்ஸ் மட்டும் ஒரு 10 கொஸ்டின், 3 மார்க் மட்டும் ஒரு 10 கொஸ்டின், 5 மார்க் மட்டும் ஒரு 10 கொஸ்டின், அதுவும் டாப் ரேட்டட் சம்ஸ், ரொம்ப ஹேண்ட் பிக்டு சம்ஸ் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் தெரியாது, உங்களுக்கும் சுமை தெரியாது, சப்ஜெக்ட்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா மார்க்ஸோடைய லெவல் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும், கிளாஸ்ல உங்களுடைய எக்ஸ்போஷரு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸே மாற ஆரம்பிச்சிடும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா இந்த சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இது குவார்டர்லியோட முடிகிற கதை கிடையாது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இது குவார்டர்லிக்கு யூஸ் ஆக போகுது, உங்களுக்கு ஹாஃப் இயர்லிக்கு யூஸ் ஆக போகுது, ரிவிஷன் எக்ஸாம்க்கு யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான டார்கெட் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பப்ளிக் எக்ஸாம்லயும் உங்களுடைய மேக்ஸ் மார்க் தனியா தெரிய போகுது, 100 என்ற மார்க் ரொம்ப சுலபமா நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனல்ல நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கேஸ் ஏதாவது சம் தெரியல அப்படின்னா அந்த சம்முக்கு பின்னாடியே வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு நீங்க PDF ஆகோ அல்லது WPS ஆஃபீஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்படியே டச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் ஓப்பன் ஆயிடும். அல்லது நீங்க டிரைவ்லயே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க டிரைவ்ல போயிட்டு டைரக்டா சம் டச் பண்ணாலே உங்களுக்கு வீடியோஸ் ஓப்பன் ஆயிடும். அல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் சம் நம்பர் 1, 2, 3 சொல்லிட்டு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 10 சம்முடைய லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். லிங்க்ஸை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரும். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள சம்மையே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு செம ப்ராக்டிஸ் பண்ணா கூட கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செம்ம நீங்க படிக்க படிக்க உங்களோட நாலேஜ் கெயின் ஆகுதோ இல்லையோ உங்களோட லெவல் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் என்றும்
உங்கள் நலனுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்றும் உங்கள் நலனுக்காக மெட்ரோ கருணாகரன் சேனல். நன்றி, வணக்கம்.